சிவாயினம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் திருவருட்பயன் என்ற நூலில் இருந்து 92வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போக நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக என்று மிக அழகான ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்கின்றார் நமக்கு குருநாதர் இந்த பாடலில். என்ன குறிப்பு அப்படின்னா, அணைந்தோர்கள் அணைந்தோர் தன்மை என்றதை தானே பார்த்துட்ருக்கோம். அவர்கள் எதை விரும்புவார்கள் எதை விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைய பாடல் ஒரு சான்று. சாமியோடைய வேலையே உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் வேணாம் சாமி நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரி, என்னுடைய ஆணைக்கு கீழ் படைத்தல் காத்தல் அழித்தல் இதெல்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த தொழிலில் ஏதாவது நீ செய்துக்கிறியா அப்படின்னா அதெல்லாம் வேணாம் சாமி அதையும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். சரி, இப்போ உனக்கு நல்ல ஒரு வினை இருக்குது, அதனால் உனக்கு வந்து ஒரு ஒரு நாட்டுக்கே ராஜாவாக்குறேன், இல்லை இந்த உலகத்தையே ஆளும் அளவுக்கு உன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வேணாம் சாமி நீயே வச்சுக்கோ, உன்மேல் அன்பு செலுத்துவதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம்னு நினைக்கிறவங்க தான் அணைந்தோர் தன்மை என்பதை மிக அழகாக சொல்லி அருள் செய்கின்றார். இதில் பாருங்கள், நமக்கெல்லாம் இன்னும் அந்த நிலைப்பாட்டுக்கு பக்கத்தில் கூட வரலை அப்படிங்கிறத ஒரு சுய பரிசோதனை செய்தாலே வந்துடும். உதாரணத்துக்கு யாராவது வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் சிவம் சிவனடியார் இப்படி சொல்கிற ஒரு தைரியமோ பக்குவமோ நமக்கு இருக்கான்னா இல்லையே. யாராவது வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஓ என் பேர் லாவண்யா அப்படின்வோம். உடனே நம்ம பேரை தான் சொல்லுவோமே ஒழிய நான் சிவனடியார் அப்படின்னு சொல்லுவோமான்னா சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் இப்போ சாப்பாடு வேணும், இல்லைனா நல்ல துணிமணி வேணும், இல்லைனா வீடு வேணும், கார் வேணும், பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும், இதைத்தான் சொல்லுவோமே ஒழிய சிவனடி வேணும் அப்படின்னு எத்தனை பேர் வாயளவில் இல்லாமல் மனதளவில் சொல்லுவார்கள் அப்படின்னு கேட்டால் விரல் விட்டு கூட எண்றதுக்கு அளவுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த நிலைப்பாட்டில் தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவில் கொண்டு வந்தோன்னு வைங்களேன், எப்படிப்பட்ட ஒரு அவத்தில் சிக்கி இருக்கின்றோம் என்பது நிதர்சனமான உண்மையாக நமக்கு தெரியும். அந்த குறிப்பை தான் நமக்கு இந்த 92வது பாடல், அதாவது அணைந்தோர்கள் எப்படி இருப்பாங்களாம், எதுவும் வேணாம் சாமி, ஐந்தொழிலாவது பிரம்மா பட்டமாவது திருமால் பட்டமாவது அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம், ராஜாவ பட்டமும் வேண்டாம், வினையில் உழர்கின்ற எந்த ஒரு வாழ்க்கையும் எனக்கு வேணாம், உன்னை நினைத்து கொண்டே இருக்கும் நிலை போதும் என்ற பக்குவ நிலையை அடைந்தவர்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய பாடலின் சாரமாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.